பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 16 செய்யுது. அதை என்னன்னு கேட்குறீங்களா? பணத்தை தேடி நம்மெல்லாம் வந்து ஓடி அலைஞ்சிருக்கோம், ஆனால் ஒரு பணம் வந்து நம்மளை ஓட வச்சுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ரூபாய் படத்தோட கதை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கயில் சந்திரனும் ஆனந்தியும் கயில் படத்து மூலமாக நம்ம எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்தே நம்ம வந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சினி ஜெயின் சார் வந்து இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் இடையில கொஞ்ச நாளாக காணாமல் போயிருந்தாரு. திரும்ப வாங்க சார், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு அன்பழகன் வந்து ரொம்ப அருமையாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அன்பழகன் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிரபு சலமன் டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவரோட சாயல் அவருக்குள்ளே இருக்கும்ல. முதல் படமான சாட்டை படத்தில் வந்து அவரோட சாயல் இல்லை என்றாலும் இந்த படத்தில் வந்து முழுமையாக பிரபு சலமனோட சாயல் இருக்கு. பிரபு சலமன் சாயல்னா என்னன்னு கேட்குறீங்களா? இந்த மலை பிரதேசங்களை காட்டுறது, ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தாமே லவ் பண்ணுறது, கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸை செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு சலமன் சாருக்குன்னு ஒரு அழகு இருக்குது. ஸோ அவரோட அசிஸ்டன்ட்னால இந்த விஷயத்தை இவரும் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். சரி, படத்துக்குள்ளே வருவோம். படத்துக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் அவரோட நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வச்சிருக்காங்க. அந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா டியூ கட்ட முடியாமல் கடனில் நிற்கிது. ஸோ அந்த கடன் அடைக்கணுன்றதுக்காக ஒரு சென்னை வரையும் ஒரு பெரிய ட்ரிப்பு அது ஓகே பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரிப்புக்கு இடையில தான் ஆனந்தியும் சினிஜென் சாருக்கும் வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த பொருட்களையும் ஏற்றிட்டு சரி கிளம்புவோம்னு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் உத்தமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் 2 கோடி ரூபா பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு வராரு. அந்த பணம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போய் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வண்டிக்குள்ளே வந்துடுது. இந்த வண்டிக்குள்ளே இருக்க பணத்தை வந்து அந்த வண்டியில் இருக்க அந்த 2 கோடி ரூபா பணம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் அவரோட நண்பருக்கும் ஆனந்திக்கும் சினிஜெயந்தி அவர்களுக்கும் தெரிய வந்துருது. ஸோ இது தெரிஞ்ச பிறகும் அந்த பணம் வந்து எங்கே போச்சு, திரும்ப ஹரிசுத்தமன் கைக்கே போச்சா, இல்லை போலீஸில் மாட்டிக்கிச்சா, இல்லை ஹரிசுத்தமன் போலீஸில் மாட்டிக்கிட்டாலும் அந்த பணத்தை வச்சு இவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மிக அழகாக நடிச்சிருக்கார். ஆனந்தியும் அவருக்கு ஈடு கொடுத்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சினிஜெயின் சார் வந்து காமெடி மற்றும் சென்டிமெண்டல் வந்து கலக்கியிருக்கார். ஹரிஷ் உத்தமன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான கேரக்டர் தான், எப்பவுமே இந்த துரத்திக்கிட்டே இருப்பாரு, ஒரு சின்ன வில்லத்தனத்தோட இருப்பாரு. ஸோ அந்த வில்லத்தனம் தான் இந்த படத்துலேயும் இருக்கு. கொடுத்த கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஹரிஷ் உத்தமனுக்கு. அதே மாதிரி நண்பராக வரக்கூடிய நபரும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியிலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். ஸோ டி இமானோட இசை வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் தான். பிஜிஎம் வந்து அருமையாக இருக்கு. இளையராஜாவோட ஒளிப்பதிவு வந்து 3 தேனி கிளைமேட்டை வந்து நம்மளை உணர வைக்கிற அளவுக்கு ஒரு குளிரை கொடுத்துருக்கு. இந்த படத்தோட சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்னா நடிகர் நடிகை பங்களிப்பு தான். அதுக்கப்புறம் சினிஜெயின் சாரோட சிறப்பான நடிப்பு, டி இமான் சாரோட இசை, ஹரிசுத்தமன் வந்து ஒரு புற சீரியஸாக இருந்தாலும் அவருடைய பயணிக்கும் நபர்கள் ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி காட்சிகளை ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த படத்தோட ப்ளஸ். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராபேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ஆரம்பித்த சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளேயே வராமல் எங்கெங்கயோ போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக போரிங் ஆயிடுச்சு. இந்த வாரம் வீக்கெண்டில் ரொம்ப அழகான ஒரு டூர் போகணும், இல்லை ஒரு ட்ராவலிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரூபாய் படத்துக்கு போகலாம். குறைஞ்ச செலவில் ஒரு அழகான ஒரு ட்ராவலிங் மூவி நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வீங்க. நம்ம சினிமா 720 சார்பாக ரூபாய் படத்திற்கு 5-3 ரேட்டிங் நம்ம கொடுக்குறோம்.